samme duridasaritam moghan yetan amogha visarpinah krama parinamad vedhasreni sikhamani dhattanat masurnita tale rangatsoni bhruto manipaduke. Ippadu ranganathan பாதுகையை சாற்றிக் கொண்டு வெளியே இருந்துகிறார். அப்பொழுது பிரம்மாதிகளெல்லாம் வந்து பெருமாளை சேவிக்கிறார்கள். சேவிக்கும் பொழுது அவர்களுடைய சிரசிலே இருக்கும்படியான கிரீடங்கள் எல்லாம் பாதுகையிலே உராசுகிறது. உராசுவதனாலே பாதுகையானது வழவழப்பாக ஆறுது. பாதுகையினுடைய சம்பந்தம் ஏற்பட்டதுனாலே அவர்களுடைய பாபங்களெல்லாம் கழிந்து ஓடுகின்றன. புரிஞ்சா? ஆக இப்படியாக தன்னை வந்தடையும் பிரம்மாதிகளுடைய பாபங்களெல்லாம் போக்குவதற்கு தகுதியுடையவையாக ரங்கநாதனுடைய பாதுகைகள் இருக்கின்றன என்று இந்த ஸ்லோகத்திலே பேசுகிறார். ஸ்துதி சத சிரச்சூடா பீடவ். இந்த பாதுகை எப்பேற்பட்டது அப்படின்னு கேட்டா, ஸ்துதி சத சிரஸ் சூடா பீடம். ஸ்துதி சத சிரஹா அப்படின்னா நூற்றுக்கணக்கான ஸ்துதிகளினுடைய சிரஸ்ல, அதாவது உபனிஷத்து அந்த சிரஸ்ல சூடா பீடம் என்ன சூடான்னா சிகை, அந்த சிரஸ்ல இருக்க முடியாத சிகைக்கு ஆபீடவ் பூஷணமாக இருக்கு. ஆக இந்த பாதுகையானது உபனிஷத்தாகிறத்தினுடைய சிகை சிரஸ்ல அது அணிகளாக விளங்குகிறது அப்படின்னு அர்த்தம். அப்பேற்பட்ட பாதுகை அது என்ன எப்பேற்பட்டது அப்படின்னு கேட்டவனா, கிரம பரிணம வேத ஸ்ரோஷேணி இசாமணி கட்டநாது. அந்த பாதுகையின் அந்த பாதுகையினில் வந்து கிரம பரிணமர் இத்தனையோ அண்டங்கள், ஒவ்வொரு அண்டங்கள்லையும் சப்த பிரஜாபதிகள், இப்படியாக இருக்கும்படியான பிரஜாபதிகள் எல்லாம் மீண்டும் நாம் இந்த நான்முகன்கிற அதிகாரத்தை பெற்று, பிரஜாபதி என்ற அதிகாரத்தை பெற்று சிருஷ்டி காரியத்தெல்லாம் செய்யணும், நமக்கே அதிகாரம் வேணும் என்கிற ஆசையினாலே அவர்களெல்லாம் எப்படி வரான்னா, கிரம பரிணமத்து வரிசையாக வருகின்றார்கள் அந்த பிரஜாபதிகள் எல்லாரும் பிரம்மாக்களத்தின வேணும். அவர்களுடைய ஸ்ரேணி வரிசை அந்த ஒவ்வொருத்தருடைய சிகாமணி கட்டமாதும் அவர்களெல்லாம் தங்கள் முடி மீது கிரீடத்தை தரித்துக் கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் சேவிக்கும் பொழுது அந்த கிரீடங்கள் எல்லாம் கெட்டனால் உராய்கின்றபடியே அது மேல வந்து உராய்கின்றது. உராய்ந்த உடனே என்ன ஆயிற்று அப்படின்னா, இவருடைய பாபக்கூட்டங்கள் எல்லாம் போகிறதாம். இந்த பாபங்கள் எப்பேற்பட்டது, அமோக விசர்ப்பினகா அமோக விசர்ப்பினகா அப்படின்னா, அதாவது அமோகம்னா தடையில்லாமல் பெருகிக்கொண்டே இருக்கு. இவருடைய பாவம் கொஞ்ச நஞ்சம் இல்லை, அவ்வளவு பாவங்கள். அப்படி இருக்கும்படியான பாவங்கள் ஏதான் இந்த பாவங்கள் எல்லாவற்றையும் அது எப்பேற்பட்டது பாவம் அப்படின்னா, துரித சரிதாம் ஓகானு பாவங்களாகிற பெரிய நதி, அந்த நதியினுடைய பிரவாகம் தெரிஞ்சா, அந்த பிரவாகமாக அவ்வளவு பாவங்கள்லாம் அதிலேயே கழிந்து கீழே விழுகின்றன. அதாவது பாவங்களெல்லாம் இவருடைய பாவங்களெல்லாம் அதில் தொலைகின்றன. அந்த பாவங்கள்லாம் எப்படி போறது அப்படின்னு கேட்டோம்னா, மலை மேலேந்து ரங்கராஜ ரங்கட் சோனி பிருதுன்னார். சோனி பிருதுனா மலைக்கும் பேரு. ஆகினால ரங்கநாதனாகிற மலை, மலை மேல எம்பெருமானுடைய திருவடியிலே கீழே பாதுகை இருக்கிறது. அந்த பாதுகையில பட்ட உடனே பாபமாகிற நதிகளெல்லாம் விழுந்தடித்து ஓடுகின்றன. ஆமா, மலை மேல உயரக்கே இருந்து பாவங்கள் நதிகளாக விழுந்தால் இப்படி ஆகும், கீழே தானே போகும், மேலே கொஞ்சமாக தங்குமா, தங்காது. ஆகினால துரித சரிதாம் ஓகானுன்னார். அந்த நதிகளாகிற ஒரு பெரும் கூட்டம் நிறைய இருக்கே தீர்த்தம், அதாவது பாப தீர்த்தங்கள், அவைகளெல்லாம் கீழே விழுறது. கீழே விழுந்தா கொஞ்சமாவது தங்குறதோன்னு கேட்டா, இவனுடைய இவர்களுக்கு கொஞ்சம் கூட தங்குவதில்லை. ஏன்னு கேட்டா, பாதுகையில பட்டவுடனா பாபங்கள்லாம் தொலைகிறது. பாபம் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டா, இவர்கள் சேவித்து சேவித்து இவருடைய கிரீடங்கள் எல்லாம் அதுல இடிக்க இடிக்க அது வழவழப்பா இருக்கு. வழவழப்பா இருக்கும் யான எஸ் அர்த்தத்துல இங்கேயாவது பிரவாகம் தங்குமா,
அதனால பாப பிரவாகம் எல்லாம் திருவடி பட்டவுடனே எல்லாம் விழுந்தெடுத்து இருக்குமிடமில்லாமல் ஓடுகின்றன. இப்படி எல்லோருடைய பாவத்தையும் இவர் போக்குகிறார் என்கிற அர்த்தத்தை இந்த ஸ்லோகத்திலே சுவாமி தேசிகன் சாதிக்கிறார். இந்த இடத்துல ஆழ்வார்கள் ஆச்சாரியர்கள் இவர்களுடைய அனுகிரகம் நமக்கு இருந்ததேயாகில் எப்பேற்பட்ட பாவியா இருந்தாலும் கூட அவன் சுத்தனாவான். இங்க பாதிரியானது கடல்கோபன் ஆச்சாரியனான் அப்படின்னாலே அந்த ஆச்சாரிய சம்பந்தம் பெற்றதுனாலே எல்லோருடைய பாவங்களும் கழிகின்றன என்பதை இந்த ஸ்லோகத்திலே சுவாமி தேசிகன் அனுபவிக்கிறார். ஜனன ரட்சண சபன சங்கினோரஞ்சின பவித்ரதமமாத்ரியே பகவத பதத்ரத்வயம் சிவத்வகரணக்ஷம த்ரிஜவ சிந்து சம்பந்தினம் பிரதாவிய சரணம் நிஜம் பிரணிததாதி எத்திர பிரபு பதத்ரத்வயம் ஆத்ரியே ஜெகஜ்ஜன ரக்ஷண சவண சங்கினஹா ரங்கினஹா பவித்ரதமம் ஆத்ரியே பகவத பதத்ரத்வயம் பகவதஹா பதத்ரத்வயம் எம்பெருமானுடைய பதத்திரம் திருவுடி பதத்ரத்வயம் இரட்டை அவைகளை என்ன நான் சேவிக்கிறேன் அதை ஆத்ரியே அதை கொண்டாடுகிறேன் அப்படிங்கிறாங்க. அது யாருடையது பகவதா எம்பெருமானுடையது. பகவான்னா என்ன அர்த்தம் பகவான் சொன்னாக்க ஞான சக்தி பல ஐஸ்வர்யம் வீரியம் தேஜஸ்வி என்று சொல்லக்கூடியதான சத்குணங்களை உடையவன் எம்பெருமான். அந்த எம்பெருமானுடைய பதத்திரத்வயம் அதை நான் ஆதரிக்கிறேன் சேவிக்கிறேன் அப்படின்னார். அந்த பவித்ரத்வயம் எப்பேற்பட்டது அப்படின்னு கேட்டார் ஜெகஜ்ஜன ரட்சண சபண சங்கினோ ரங்கினகாம் எம்பெருமான் ரங்கினகா ரங்கநாதனுடையது அந்த பதத்திரத்வயம். ரங்கநாதன் என்ன பண்றான் ஜெகஜ்ஜன உலகத்தை எல்லாம் சிருஷ்டிக்கிறான் ரட்சண அவையத்தை எல்லாம் பாதுகாக்கிறான் அப்புறம் சவண கடைசி காலத்துல மகாபிரளயத்தை உண்டு பண்ணி அனைத்தையும் சம்ஹாரம் பண்ணுகிறான். இப்பேற்பட்ட தொழிலை செய்கின்ற ரங்கநாதனுடைய பதத்திரத்வயம் அது எப்பேற்பட்டது அப்படின்னு கேட்டால் பவித்ரதமம் ஆத்ரியே பவித்ரதமம் சரிங்களா பவித்ரம் பவித்ரதரம் பவித்ரதமம் அப்படின்றது. இங்க நாம் நெச்சிட்டுக்கிட்ட பகவான் பவித்ரம் அப்படின்னு மந்திரத்தை சொல்றோம் அதை ஞாபகப்படுத்துவது போல இங்கே பவித்ரம் பவித்ரம் எது பவித்ரம் பகவான் பவித்ரம் அதாவது பகவான் சுத்தமானவன் தூய்மையானவன் பவித்ரம் சொன்னா அப்புறம் பவித்ர தரம் எது அப்படின்னா எம்பெருமானுடைய திருவடி பவித்ர தரம் பகவானை விட இன்னும் கொஞ்சம் தூய்மையானது. ஏன்னு கேட்டால் அது கங்கையை உண்டு பண்ண அப்படின்னால அது பவித்ர தரமா இருக்கு. அப்புறம் பாதுகை இருக்க அது எப்பேற்பட்டது அப்படின்னு கேட்டால் அது பவித்ர தமம் அப்படின்னு சொல்ற அந்த இடத்துல ஆக பவித்ர தமம் பாதுகையானது. இப்பேற்பட்ட பவித்ர தமம் ஆத்ரியே பவித்ரதமம் மிக மிக பவித்திரமா இருக்க முடியாத பதத்திரத்வயம் இருக்கே எம்பெருமானுடைய பாதுகை இரட்டைகள் அவைகளை கொண்டாடுகிறேன். என்ன அதுக்கு அவ்வளவு விசேஷம் அப்படின்னு கேட்டார். இப்ப என்ன சொன்னோம் பெருமாளைக்கு விட திருவடி தூய்மையானது திருவடியை விட பாதுகை மிக தூய்மையானது அவ்வளவு உயர்வு உடையது என்று சொன்னோம். அதுக்கு உயர்வு வரத்துக்கு காரணம் என்ன அப்படிங்கிறது சொன்னார் சிவத்வகரணக்ஷம த்ரிஜவ சிந்து சம்பந்தினம் அப்படின்னார். சிவத்வகரணக்ஷம த்ரிஜவ சிந்து சம்பந்தினம் எம்பெருமானுடைய திருவடி இருக்க அது கங்கையினுடைய சம்பந்தத்தை பெற்றது. எப்படி அப்படின்னு கேட்டா அது எல்லாருக்கும் சேமத்தை உண்டு பண்ணக்கூடியது அந்த கங்கை. அந்த கங்கை எப்போ உண்டாச்சு எம்பெருமான் வாமனாவதாரம் எடுத்த எம்பெருமான் பலி சக்கரவர்த்தியிலே மூன்றடி மண்ணை கேட்டு திரிவிக்கிரமனாக மாறினான். அப்பொழுது மேலே ஒரு திருவடி எழுந்தது. அந்த மேலே இருந்த திருவடியை பார்த்த உடனே அதனுடைய ரேகைகளெல்லாம் பார்த்த நான்மகன் இது எம்பெருமானுடைய திருவடியே என்று எண்ணத்தினால தன்னுடைய கமண்டலு தீர்த்தத்தினால அதுக்கு திருமஞ்சனம் பண்ணார். திருமஞ்சனம் பண்ணி அந்த தீர்த்தத்தை தானும் ரோசித்துக் கொண்டு உட்கொண்டார். ஏன் நம் மாதிரி ஆளாவது ஒரு பெரியவாள் வந்தா நல்லவாளா சிக்காளாக வந்தாலே ஆயர் அவளை நாம் என்ன பண்றோம் அலங்கரித்து அவளுக்கு பாத பூஜை பண்ணி
அவருடைய சீவாதத்தை சேர்த்துக்கொள்ளதும் எடுத்துக் கொள்ளுகிறோம் நம்ம. அதுபோல இங்கே பிரம்மா என்ன பண்ணார், எம்பெருமானுடைய திருவடியை தன்னிடம் சச்சலோகத்துக்கு வந்தவுடனே அதுக்கு திருமஞ்சனம் பண்ணி அதை புரோஷனம் பண்ணி கொண்டு அதை உட்கொண்டார். அந்த திருவடி தீர்த்தம் என்ன பண்ணிட்டு கீழே விழுந்தது. கீழே விழுந்து அதை யாரு தாங்கினா அப்படின்னு கேட்டார். சிவன் தாங்கினான். கஷ்ய பாதோதகேன சசிவகம். அந்த சிவன் எம்பெருமானுடைய திருவடி சம்பந்தம் பட்டதுனால அந்த தீர்த்தம் பட்டதுனாலே சிவனாக ஆனான். அதற்கு முன்னாடி அசிவனாக இருந்தான், இப்பொழுது சிவன் ஆனான். சிவன் தான் மங்களம் அர்த்தம். முதல்ல சிவன் அமங்கலமா இருந்தான், இப்போ மங்களமாக ஆனான். அதைத்தான் பாகவதம் சொல்கிறது. எச்சௌஜ நிஸ்திருத சரி பிரபரோதகேன தீர்த்தேன மூர்த்தி இதுருதேன சிவகா சிவோ பூது. சிவன் சிவமாக மங்களமாக ஆனான். எதனாலே ஆனான் அப்படின்னு கேட்டால், எச்சௌஜ நிஸ்திருதன் என்று எம்பெருமானுடைய திருவடியை சுத்தம் பண்ணுவதனாலே கிளம்பிய சரித்பிரபரோதகேன கங்கை என்று பெயருடைய அந்த தீர்த்தத்தினாலே அதை என்ன பண்ணான் சிவன், மூர்த்தி விதிருதேன தன்னுடைய தலையிலேயே தலையாலே தாங்கினான். ஆக எம்பெருமானுடைய திருவடி தீர்த்தத்தை தலையாலே தாங்கினதனால் ருத்ரன் இப்ப எப்படி ஆனா சிவனாக மாறினான், அதாவது மங்கள தேவதையாக மாறினான். ஆக அப்பேற்பட்ட சிவனுக்கே மாங்கல்யத்தை கொடுக்கக்கூடியது சிவன் என்ற பெயரை கொடுத்தது இந்த தீர்த்தம். அந்த தீர்த்தம் எங்கேருந்து உண்டாச்சு, திரிதிவ சிந்து சம்பந்தினம் இந்த எம்பெருமானுடைய திருவிழிலேருந்து உண்டாச்சு. அப்படி திருவிழிலேருந்து உண்டான அந்த தீர்த்தத்தினால இப்ப என்னாச்சு, சிவன் பவித்திரமாக ஆனான். திருவிடி எப்படியாச்சு, ஆக அதுவும் திருவஞ்சனம் பண்ணபடினால பவித்திரமாக இருந்தது. இருந்தாலும் கூட பிரதாழ்ய சரணம் நிஜம் பிரணிஜதாதி எத்திர பிரபு. எம்பெருமான் தான் பிரம்மாவனாலே அலம்பின அந்த திருவிடிய மீண்டும் அலம்பி பாதுகை மேல வச்சு நடக்க ஆரம்பிக்கிறானான் எம்பெருமான். பாதுகையை போட்டுக்கும் பொழுது எம்பெருமான் குனிந்து பார்த்து பாதுகையை போட்டுக் கொள்கிறான். ஆக பாதுகையை ஏற்கும் பொழுது வணக்கத்தோட குறிந்தல்லவோ ஏற்றுக்கொள்கிறான். பாதுகை நடத்தில் அவ்வளவு மரியாதை போலும். அப்புறம் பாதுகைக்கும் தன் திருவடிக்கும் நடுவில் ஏதாவது தூசிகளோ மண்ணோ இருந்தா எப்பொழுதும் உரிச்சுட்டே இருக்கும். அதற்காக எம்பெருமான் என்ன பண்ணுவான், திருவடியை நன்றாக அலம்பிக் கொண்டு அப்புறம் திருவடியை பாதுகையின் மேலே வைப்பான். ஆக கங்கா தீர்த்தத்தினாலே அதாவது கமண்டலு தீர்த்தத்தினாலே சுத்தம் பண்ணப்பட்டதா இருந்தாலும் கூட அந்த திருவடியை பிரதாவிய மீண்டும் அலந்தி தன்னுடைய திருவடியை எது மேல வைக்கிறான், இந்த பாதுகையின் மேல வைக்கிறான். அப்பேற்பட்ட பதத்திர ஜயம் இருக்க என்ன பாதுகையை ரெண்டு இரட்டைகள் அவர்களை நான் சேவிப்பேன் கொண்டாடுகிறேன் என்கிறார். ஆகினால பெருமாளுக்கு இந்த இடத்துல என்னன்னு கேட்டோம்னா, நம்ம ஆச்சாரியாளுக்கு கொஞ்சம் கூட தேவதாந்திர சம்பந்தம் கிடையாது. அவர்கள் தேவதாந்திரம் பக்கம் கண்ணெடுத்து கூட பார்க்க மாட்டார்கள். ஆக ஆச்சாரியா தேவதாந்திர சம்பந்தம் அற்றவர்கள். ஆனால் எம்பெருமானோ தேவதாந்திர சம்பந்தம் உடையவன், சிவ சம்பந்தம் அவனுக்கு ஏற்பட்டது. அவன் திருவடியிலேருந்து சென்ற தீர்த்தத்தை அவன் ஏற்றுக்கொண்டான் இல்லையா. ஆகினால நம்ம ஆச்சாரியனுடைய திருவடியை நாம் பற்றினோமே ஆகில் அது நமக்கு எல்லா விதமான க்ஷேமத்தையும் நமக்கு உண்டாக்கும். ஆக ஏன் அதனாலதான் எம்பெருமானுடைய திருவடியை தான் அலம்பிக்கொண்டு பாதுகையில வச்சா போடுறது. பாதுகை ஆச்சாரியன் அல்லவா, அதனால பாதுகைக்கு திருவடியை அலம்பிக்கொண்டு வச்சதுனால அந்த தேவதாந்திர சம்பந்தம் சொல்லி கூட இந்த திருவடி இருக்கு பாதுகைக்கு வரவில்லை. அப்பேற்பட்ட வெங்கினகா பவித்திர பதத்திர தயம் இருக்கேன், அதே நான் ஆதிரியே. இப்படி நம்ம இப்ப தூய்மையாக்கக்கூடிய நம்முடைய பாவங்களெல்லாம் போக்கக்கூடிய திருவடியின் பாதுகைகளை நான் கொண்டாடுகிறேன் சேவிக்கிறேன் என்று கொண்டாடுகிறான் சுவாமி தேசிகன் இந்த ஸ்லோகத்தில். ஸ்லோகம் 61. சமம் பவதி சேஷசேஷித்வதம் சிரஸ்திரமிதமஸ்து மே துரித சிந்து முஷ்டிந்தயம் ததத்வ விஹதி க்ஷமம் கிமபி தத்
padatradvayam yadadhvara bujam siraha padayugan jarange situhu dridam gadayitum samam bhavati sesha cheshitvataham. Inda pavitra nundu padatradvayam kimapi padatradvayam nar achyasthiryamanadu anirvachaniyamanadu ittahidendu adanudaya perumaiya nammale solla mudiyadu. அப்பேற்பட்ட பதத்ரத்யம் அந்த பாதிகையினுடைய இரட்டை இருக்க அது என்ன பண்ணிட்டு அப்படின்னு கேட்டான். ஆருடைய இரட்டை அது வெங்கேசிதுகு பதயுகஞ்ச இந்த பாதுகை அப்புறம் ரங்கநாதனுடைய பதயுகம் திருவடிகள் இத ரெண்டும் எதத்வரபுஜாம் சிற பதயுகஞ்ச ரங்கேசிதுகு திருடங்கடையுதும் ஆறாறு அத்வரபுஜாம் அப்படின்னா யாகத்துல ஹவிசை சாப்பிட்டு வளர்கின்றவர்கள் ஆறு தேவர்கள் அவர்களெல்லாம் ஹவிர்புக்குன்னு பேரு அவி உணவி உடையவர்கள் அவர்கள் எல்லாம். அப்பேற்பட்ட தேவர்கள் எல்லாம் என்ன பண்றா அவருடைய சிரசை தாழ்த்தி எம்பெருமானுடைய திருவடியிலே வைத்து சேவிக்கிறார்கள். அப்பொழுது பாதுகை எம்பெருமானுடைய திருவடி ரெண்டுலையும் படும்படியாக அழுத்தி சேவிக்கிறார்கள். அப்படி சேர்க்கிற காலத்துல பாதுகை என்ன பண்றது அப்படின்னு கேட்டவானா அந்த தேவர்களை எல்லாரையும் எம்பெருமானுடைய பாதத்தோட திருடங்கடையதும் அண்ணா சேர்த்து வைக்கிறாளாம் பாதுகா தேவி. எதுக்காக அப்படின்னு கேட்டவானா சேட சேடித்ததாம் எல்லாம் சில பேர் தேவர்கள்லாம் சில சமயத்துல கர்வத்தோட இருப்பார்கள். ஆகினால நீங்க எல்லாம் எத்தகையோ தெரியுமா எம்பெருமானுக்கு சேடர்கள் எம்பெருமானே சேசி அதனால அவன் சுவாமி நீங்கள் அவருடைய சொத்து ஆக அவன் திருவடியோட சேர்த்து வைப்பதனால எம்பெருமானே சுவாமி என்பதை அவர்களுக்கு மீண்டும் உணர்த்துகிறாளாம் பாதுகா தேவி தேவர்களுக்கு. அப்படி இருக்க முடியான அந்த பாதுகையானது சிரஸ்திரமிதமஸ்துமே திருத சிந்து முஸ்திஞ்சயம் அப்பேற்பட்ட பதத்திரம் எனக்கு சிரஸ்திரமாக ஆகட்டும் என்கிறார் சுவாமி தேசியம். அப்படின்னா நமக்கு சிரஸ்திரம்னா நமக்கு உஷ்டீகம் மேல பா இது டர்பன் மாதிரி வச்சுக்கிற மொழியோ அது மாதிரி நமக்கு கிரீட்டமாக அது ஆகட்டும். அதான் எம்பெருமானுடைய பாதுகை நான் தலையாலே தாங்குகிறேன். அப்படி இருந்தா அந்த பாதுகை என்ன பண்ணும் நமக்கு துரித சிந்து முஷ்டிந்தயம் நம்முடைய சமுத்திரம் போன்று இருக்க முடியான என்னுடைய பாபங்கள் இருக்கோ இல்லையோ எல்லாத்தையும் முஷ்டிந்தேன் அது கையால பிடிச்சி ஒரு குடி பிடிச்சி விட்டுடும் அப்படின்னா என்ன அர்த்தம் அவைகளெல்லாம் நாசம் பண்ணிவிடும். அப்பேற்பட்ட பாவங்கள் எல்லாம் போக்கக்கூடியதான அந்த சிரஸ்திரம் இதமஸ்துமே அதோடு கூட பாவத்தை மாத்திரம் போக்குவதல்ல இந்த பாதுகை. பின்னிகம் என்னை மறுபடியும் கெட்ட வழியிலே போய் பாவங்களை சம்பாதிக்கக்கூடிய நிலை உண்டாகாமல் பண்ணும். கெட்ட வழியில் விகதிசமம் கெட்ட வழியில் போகாதபடி செய்யும். ஆக நமக்கு இருக்கும் ஞான பாவங்களை போக்குகிறது மீண்டும் பாவம் வராமல் இருக்கும்படியாக நல்வழிப்படுத்துகிறது. அப்பேற்பட்ட பதத்திரத்யம் அந்த பதயுகமானது என்னை அனுகிரகிக்கட்டும் என்று இந்த ஸ்லோகத்துல தான் அழகாக பேசுகிறார் சுவாமி தேசியன். ஆச்சாரியர் சமுட்சிபதி சேதசி சிர நிவேசிதா தாவகி முகுந்த மணி பாதுகே முகுருபாசனா வாசனா உதர்க்க பரிகர்கசான் உபரி பர்வனா கர்விதான் அனர்த்த சதகர்பிதான் அமர சம்பலி விப்ரமான் சமுட்சிபதி சேதசி. ஸ்லோகம் 62. இந்த ஸ்லோகத்துல பாதிகை யார் தியானம் பண்றாளோ அவளுக்கு கெட்ட விஷயங்களை ஈடுபாடு கெட்டதை அடைய வேண்டும் என்கிற ஆசை இதெல்லாம் உண்டாகாது என்கிறார். அதாவது நிறைய யாகங்களை செய்து சொர்க்கத்தை அடைய வேண்டும் என்று நிறைய புண்ணியங்களை செய்கிறார்கள். இந்த புண்ணியத்தினால் ஏற்படக்கூடியது என்ன சொர்க்க பலம். சொர்க்கம்ங்கிறது என்ன அங்க போய் இருந்துட்டு பசிதாகம் இல்லாமல் அங்க இருக்க முடியாத சொர்க்கலோக வேஷ்யாஸ்திரீகள் ஊர்வசி போன்றவர்களோடு சேர்ந்து பழகுவது அந்த சுகத்தை அனுபவிப்பது என்கிற ஆசையினாலே சொர்க்கத்தை வேண்டுகிறார்கள். ஆனால் இந்த பாதுகை அது எப்பேற்பட்டது
அப்படின்னு கேட்டா அது அழகாக சாதிக்கிறார். உதர்க்க பரிகர்கசானு, எதிர்காலத்துல அது ரொம்ப சமத்தை கொடுக்கக்கூடியது. ஏன், யாரு சொர்க்கத்துக்கு போனாலும் சீனே புண்ணியே மத்தியலோகம் விசந்தி என்று அவர்கள் புண்ணியத்தை செய்து சொர்க்கத்துக்கு போகிறார்கள். சொர்க்கம் போனதும் அங்க எப்பொழுதும் அந்த புண்ணியங்களை பலங்களை எல்லாம் அனுபவிக்க அனுபவிக்க புண்ணியங்கள் கழிந்து கொண்டே போகும். புண்ணியங்கள் கழிந்தால் கடைசியில மறுபடியும் கீழே தள்ளி விட்டு விடுவார்கள். ஆக கீழே வர வேண்டியதுதான். ஆகையினால உதர்க்க பரிகர்க்கசானு, எதிர்காலத்துல கஷ்டத்தை கொடுக்கக்கூடியது. அதோடையும் தீவுண்டாதி பிரம்மானந்த அனுபவத்தை நினைக்கின்ற காலத்துல சொர்க்க சுகம் எப்பேற்பட்டது என்று கேட்டால், ஏ தேவை நிறையாஸ்தாதம் ஸ்தானஸ்ய பரமாத்மனம் சொர்க்கேபி பதபீதஸ்யம் கைஷ்ணோஹோ நாஸ்தி நிர்வதி. ஏ தேவை நிறையாஸ்தாதம் ஸ்தானஸ்ய பரமாத்மனகம், எம்பெருமானுடைய ஸ்தானம் சீவைகுண்டம், அங்கிருந்து பிரம்மாண்டத்தை அனுபவிக்கக்கூடிய பாக்கியம் இருக்கிறது, அதுதான் மிக உயர்ந்தது. அதை நினைக்கும் பொழுது சத்தியலோகம் இந்திரலோகம் சொர்க்காதிகளில் இருக்கும்படியான சுகம் இருக்க அதெல்லாம் எப்பேற்பட்டது என்று கேட்டால், நிறையாஸ்தாத, அதாவது நரகங்கள் போன்றது. ஆக உயர்ந்ததாக கருதப்படும் சொர்க்கமானது பரமதத்தை நினைக்கின்ற காலத்தில் நிறையமாக அதாவது நரகமாக நமக்கு காட்சி அளிக்கிறது. அதோடு அங்கு சுகமே கிடையாது. ஏன் கேட்டால், சொர்க்கேபி பாதபீதஸ்ய கைஷ்ணோஹோ நாஸ்தி நிர்வதி. அங்க போன பிற்பாடு புண்ணியம் தீர தீர, ஆக புண்ணியம் உள்ள நாள் தான் இருக்கு, ஆக இத்தனை வருஷம் இங்கே அனுபவிப்போம், அதற்கு பிறகு மறுபடியும் பூலோகத்துக்குத்தானே போக வேண்டும் என்கிற எண்ணம் தான் மேலோங்கி நிற்கும். ஆக புண்ணியம் உள்ள கழிஞ்சு போச்சே, உள்ள கழிஞ்சு போச்சே, ஆக மறுபடியும் நாம் துக்கத்தை அனுபவிக்கணுமே, மறுபடியும் பூலோக வாசம் பண்ணி அங்க என்ன பாவங்களை பண்ணுவோமோ என்ன நடக்குமோ என்று இந்த கவலை தான் இருக்கும். ஒருவர் வெளியூர் செல்ல வேண்டும் என்று நிறைய பணத்தை எடுத்துக்கொண்டு போகிறார். கொஞ்சம் தூரம் போய் எல்லாம் அனுபவிச்சு ஒரு மாதம் சுற்றிவிட்டு பார்க்குற கால பரிசை பார்க்குற காலத்தில் பணம் செலவிஞ்சு போகிறது. பணம் செலவிஞ்சு போச்சுன்னா அப்புறம் அங்கேயும் போக மாட்டார், நேரம் மறுபடியும் சொந்த இடத்துக்கே வந்து சேர்ந்துவார். அதுபோல இவன் சேர்த்து கொண்டு போன புண்ணியங்கள்லாம் இருக்க சொர்க்கலோகத்தில் அனுபவிச்சா அனுபவிக்க அனுபவிக்க அது கழிஞ்சு போய் மறுபடியும் கடைசியில் இருந்த இடத்துக்கே பூலோகத்துக்கே திரும்பி வர வேண்டும். மறுபடியும் இங்கேயே உழன்று நல்லது செய்தால் புண்ணியம் செய்தால் ஏதாவது சுகம் கிடைக்கும், இல்லாதவனா பாபம் செய்தால் கஷ்டங்களை அனுபவிக்கணும். இந்த நிலைதான் தொடரும். இங்கே ஆகையினால உதர்க்க பரிகர்க்கசானு, எதிர்காலத்தில் துன்பத்தை கொடுக்கக்கூடியவளா இருக்கிறது சொர்க்காதி சுகம். இன்னும் பேர்பட்டது உபரி பர்வனா கர்வீதானு, மேல் மேல் இருக்கும்படியான உயர்ந்த பலங்களை கவனிக்கிற காலத்தில் சிவகுண்டாதிகளை கவனிக்கிற காலத்தில் இது கர்வீதானு, சிறுசமாக சிறந்ததாக தாழ்ந்ததாக ஆகிறது. ஆக அல்பமாக தோன்றுகிறது. மேலும் இப்பேற்பட்டது அனர்த்த சதகர்பிதான், சொர்க்கவாசம் நன்மையை விளைப்பதில்லை, அங்கே இருக்கிறவங்களும் இருக்கலாம் அப்புறம் கீழே உடனே வர வேண்டியதுதான். ஆக அது என்ன பண்ணும், அனர்த்த சதகர்பிதான், எவ்வளவோ கஷ்டங்கள் எல்லாம் பிற்காலத்தில் ஏற்படுத்தக்கூடியது. ஆக சொர்க்க சுகம்ங்கிறது எப்பேற்பட்டது, அமர சம்பலி விப்ரமானு என்று சாதித்தான். அமர சம்பலி, அமர ஸ்திரீகள், அப்சர ஸ்திரீகள், அவர்களோடு இருக்கும்படியான அவருடைய விலாசத்தையும் அவருடைய ஹாவபாவங்களையும் பார்த்து மகிழ்ந்து இருக்கிறது ஒரு சுகம் இருக்கிறதே சொர்க்கத்தில், அது எப்பேற்பட்டது அப்படின்னு கேட்டால், மிகுந்த கஷ்டத்தை பின்காலத்திலே விளைவிக்கக்கூடியது. ஆக அதுல போய் சொர்க்கத்தில் போய் இருக்கணும், சுகத்தை அனுபவிக்கணுங்கிற ஆசையானது எல்லாருக்கும் உண்டாடுறது. காரியங்கள் பண்ணிட்டு இருக்கா, யாகங்களை பண்றா, அதெல்லாம் பண்றா. ஆனா கொஞ்சம் சாவகி நிவேசிதா முகுந்த மணி பாதுகே முகுரு பாசனா வாசனா, முகுந்த மணி பாதுகே மணி எம்பெருமானுடைய ரங்கநாதனுடைய மனுபாதுகையே என்ன, முகுகு உபாசனா வாசனாம், உண்மை மனதிலே நினைத்து பாதுகையை மனசாலே தியானம் பண்ணிக்கொண்டு இருக்கும்படியான ஒரு வாசனை சம்ஸ்காரம் இருக்க, அதாவது பாதுகையை தியானம் பண்ண ஆரம்பிச்சா நமக்கு இந்த சொர்க்காதி கெட்ட விஷயங்கள்ல அல்ப சுகங்கள்ல ஈடுபாடு உண்டாகாது. இவன் எதுல உண்டாகும் அப்படின்னு கேட்டா, இந்த பாதுகை யாருடையது, முகுந்தமணி பாதுகை. முகுந்தன்னா என்ன அர்த்தம், முக்தியை கொடுக்கிறோம், மோட்சத்தை கொடுக்கிறோம், சீவண்டு லோகத்தை கொடுக்கிறோம்.
ஆக மீண்டும் திரும்பாத உயர்ந்த மோட்சத்தை கொடுக்கக்கூடியதான எம்பெருமானுடைய மணி பாதுகை ஆயிற்று. ஆகினாலே அந்த பாதுகையை நாம் தியானம் பண்ணினோமே ஆய்கள் நமக்கு சிரநிவேசிதாவகி. அந்த எம்பெருமான் மணிபாதியினுடைய தியானமானது சிரநிவேசிதா என்ற உறுதியாக மனசுல பாதுகை விட்டால் நமக்கு மற்றொரு தெய்வம் இல்லை என்ற முறையிலே பாதுகா தியானம் பண்ணிட்டு தினந்தோறும் ரங்கநாதன் சன்னதிக்கு போய் அவனுடைய திருவடியை அதாவது சகாரியை நம் தலையிலே தாங்கி கொண்டு வந்தார். அது என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டமானா இப்ப ஏற்பட்ட சொர்க்குலோகத்துல வாசம் பண்ணணும், அங்க போய் சுகத்தை அனுபவிக்கணுங்கிறதான இந்த அற்ப சுகம் இருக்கேன். அந்த அற்ப சுகத்துல மனசு நம்முடைய மனசு நாடாத பண்ணி பண்ணிடும். அதாவது சமுட்சிபதி சேதசி, நம்முடைய மனசுல அந்த ஆசைகள் எல்லாம் வராதபடி சிவதி தள்ளுறதுன்னு அர்த்தம். உட்சிபதி இன்னும் என்ன தள்ளுறது, சமுட்சிபதி கொஞ்சம் கூட மிச்சம் இல்லாமல் மறுபடியும் திரும்பி சொர்க்காதி சுகங்களை அற்ப சுகங்களிலே நாட்டம் துளிகூட ஏற்படாமல் எம்பெருமானே தியானம் பண்ணணும். இந்த மணிபாதிகா தியானத்தினால பகவத் தியானம் ஏற்பட்டு அவனிடத்திலே பிரபத்தி பண்ணி தீவீண்ட லோகத்தை அனுபவிக்கூடியதான பிரம்மானந்த அனுபவத்தை பெறக்கூடிய ஒரு பாக்கியத்தை பாதுகையே நீ கொடுக்கிறாய் என்று அற்ப சுகம் இந்த ஸ்லோகத்துல அற்ப பாதுகையை தியானம் பண்ணுறவர்களுக்கு அற்ப சுகங்கள்ல சொர்க்காதி விஷயங்களில் ஈடுபாடு உண்டாகவே உண்டாகாது, அவர்கள் கடைசியிலே பிரம்மானந்தத்தை அனுபவிப்பார்கள் என்று தலை கட்டுகிறார் இந்த ஸ்லோகத்திலே சுவாமி தேசிகன். அடுத்தது 63வது ஸ்லோகம். விதாகந்தேரங்கிதிபதி பதத்ராயிணி சகிருதம் வகந்தஸ்வாம் அந்தர்விநிஹித குசேலவ்யதிகராஹ மதோத்தாம ஸ்தம்பேரம கரட நிர்யன் மதுஜரீம் பரிவாக பிரேங்கது பிரமரமுகராம் அங்கணபுவம். விகாஹந்தேரங்கிதிபதி பதத்ராயிணி சகிருத்வகந்தஸ்வாம் அந்தர்விநிஹித குசேலவ்யதிகராஹ. எம்பெருமானுடைய சீஷடாரியை யார் தலையிலே தாங்குகிறார்களோ அவர்களுக்கு இந்த லோகத்தில் தாரித்திரமே ஏற்படாது, அவர்கள் உயர்ந்த நிலையை அடைவார்கள் என்று சொல்கிறார் இந்த ஸ்லோகத்தில். பதத்ராயிணி ரங்கட்சிதிபதி பதத்ராயிணி, பதத்ராயிணி எம்பெருமானுடைய திருவடியை காப்பாற்றுகின்ற பாதுகையே என்றார். நீ யாருடைய பாதுகை, ரங்கட்சிதிபதி ரங்கராஜா. ஆக சர்வலோக சக்கரவர்த்தியாக இருக்கும்படியான ரங்கநாதனுடைய திருவடியை தாங்கி அதை பாதுகாக்கும் பொறுப்புடைய மணிபாதிகையே உன்னை சகிருத்வகந்தான் ஒரு தடவை உன்னை தலையிலே தாங்கினால் போரும். எம்பெருமானிடத்தில் பிரபத்தியை சகிருதேவ பிரபன்னாய தவாஸ்மீதிதையாததே அபயம் சர்வபூதேபியோ ததாமியதம் மம என்று சக்கரவர்த்தி திருமகன் சாதித்தான். அதாவது சகிருதேவ பிரபன்னாய ஒரு தடவை எம்பெருமானிடத்தில் பிரபத்தி பண்ணா போரும், மோட்சாந்த ஐஸ்வர்யத்தை கொடுக்கிறானவன். அதுபோல இங்கே பிரபத்தி நாம் பாதுகையை தாங்குவதாவது என்ன, பிரபத்தியை செய்வது போன்றதுதான் அது. அதனால சகிருத்வகந்தாம் அந்தர்நிஹித குசேலவ்யதிகராஹம் அப்படி உன்னை தாங்குறவர்கள் எப்பேற்பட்டவர்கள் அப்படின்னு கேட்டவனாக்க வினிஹித குசேலவ்யதிகராஹம், அதாவது குசேலம்னா ரொம்ப அழுக்கான வேஷ்டி, ஏழையா இருக்கிறவா அழுக்கான வேஷ்டியை கட்டிக்கிட்டு கிழிஞ்சதை தெச்ச வேஷ்டியை கட்டிட்டு இருப்பான். அந்த தெச்சது கிழிஞ்சதெல்லாம் வழியில தெரியாமல் கொஞ்சம் கொஞ்சம் மறைச்சுக்கிட்டு அதை கொடுத்துட்டு வழியிலே கிளம்புவார்கள். ஆக அவருடைய ஏழ்மை நிலை அப்பேற்பட்ட அந்த ஏழ்மை நிலை இருக்க அந்த ஏழ்மை நிலையெல்லாம் தூக்கி அடிச்சுவிடும் இந்த பாதுகா சம்பந்தமானது நமக்கு. அதாவது கிருஷ்ணனிடத்துல பரம ஏழ்மையை காட்டிக்கொண்டுதான் குசேலர் சென்றார், திரும்பி வரும்பொழுதும் அப்படியே வந்தார். ஆனால் ஆற்றுக்கு வரும்பொழுது தன்னுடைய வீடு எதுன்னே அவருக்கு அடையாளம் தெரியவில்லை, பிறகு மனைவிகள் மக்கள் அழைத்துக் கொண்டு போனார்கள் என்று பாகவதத்திலே கதை. ஆக அவ்வளவு செல்வத்தை பெற்றார். அதுபோல அந்தர்விநிஹித குசேலவ்யதிகராஹ பாதுகாராதனம் பண்ணுகின்றவர்களுக்கு ஒரு நாளும் ஏழ்மை வராது. பகவதாராதனம் பண்ணுவதற்கு வேண்டிய தேவையானவைகள் என்ன உண்டோ அவைகளெல்லாம் எளிதாக அவனுக்கு கிடைக்கும். அவன் தினந்தோறும் பாதுகாராதனம் பண்ணிக்கொண்டு பகவதாராதனம் பண்ணிக்கொண்டு நல்ல முறையிலே கடைத்தேறுவானே ஒழிய அவனுங்க இடத்துல ஏழ்மையே எட்டாது. பின்ன என்ன பண்ணுவான் அப்படிங்கிட்டான்,
பெரிய உயர்ந்த செல்வமே அவர்களுக்கு கிட்டும். சீவரண்டமாகற பெரும் செல்வமே அவர்களுக்கு கிட்டுகிறது. ஆக நல்ல பணக்கார ஆளா இருக்க முடியாத ஒரு தன்மை அவனுக்கு கிடைக்கும். அது அழகாக சாதித்தார். மதோத்தாம சம்பேரம கரட நிர்யன் மதுஜரி பரிவாக பிரேங்கத் பிரமர முகராம் அங்கணபுவம் நிகாகந்தே. எப்பேற்ற இடத்துல வீட்டுல வாசம் பண்ணுவா, எப்படி போவா அப்படின்னு கேட்டோம்னா, மகாராஜாக்கள் மாதிரி அரண்மனை, அந்த அரண்மனையில நுழைவார்களாம் பாதுகாப்புத்தர்கள் எல்லாம். ஏன், எப்படி அந்த அரண்மனை எப்பேற்பட்டு அப்படின்னு கேட்டா, நல்ல பணக்காரா இருக்கிறவாளுக்கு தான் இந்த மாதிரி நிலை ஏற்படும். என்ன மதோத்தாமன், ராஜாக்களா இருக்கிறவா அவத்துல அரண்மனையில யானைகளை கட்டி தீனி போடுவார்கள், அதை வளர்ப்பார்கள், அதை கொண்டு சந்தோஷப்படுவார்கள். ஆக மதோத்தாம அந்த யானைகள் எப்படி இருக்கும், மதம் பிடித்து போய் அதிலிருந்து மத நீர் இருக்க அதிலிருந்து அதனுடைய கன்னத்துல அந்த நீரானது வழியும். அந்த மதம் பெறுகிறதே கீழே அதுல இருக்கக்கூடிய அந்த மதுசரி கழுவோன்றது அந்த மதமானது, மத நீரானது, அதை அது பரிவாகமாக கீழே இறங்கி விழும். அதை போய் பருகுவதற்காக இந்த ஈக்கள்லாம் போய் மொய்க்கும். ஆக அந்த ஈக்கள் மொய்க்கின்ற கூடிய மதம் பிடித்த யானைகள் கட்டிய இடத்தை உடையவர்கள் மகாராஜாக்கள். இந்த பாதுகாபக்தன் இருக்கானேன், அப்பேற்பட்ட இடத்தை உடையவனாக ஆவான். அப்படின்னா அரண்மனையிலே வாசம் பண்ணுகின்றது போன்ற உயர்ந்த நிலையை அடைவானே உரிய பாதுகாபக்தனுக்கு ஒரு நாளும் இழிந்த நிலையே கிடையாது. ஆகினாலே பாதுகாபக்தருக்கு அர்த்த பிராப்தியில கண்டிப்பாக ஆசை இல்லை. ஆசை இல்லாட்டாலும் கூட குசேலருக்கு அர்த்தங்கள்ல செல்வத்தில் ஆசை இல்லாட்டாலும் கூட எப்படி ஆனால் ஐஸ்வர்யம் தானே வந்ததோ அதே மாதிரி பாதுகாபக்தர்களுக்கு தேவையான ஐஸ்வர்யம் தானே கிடைக்கும் என்று சுவாமி தேசிகன் பாதுகாபக்தர்களுக்கு ஒரு அழகான உபதேசத்தை பண்ணி முடிக்கிறார் இந்த ஸ்லோகத்தில். அதிஜைவதம் ஆபதத்து கல்பேஷு அதிகாரம் பஜதாம் பிதாமகானாம் அதிரட்சது ரங்கபர்த்துரேஷாம் கருணாகாஜன பாதுகாமயினஹா. ஏற்பட்டது அப்படின்னு கேட்டா, பாதுகையே கருணாமூர்த்தியாக வர்ணிக்கிறார். கருணாகாஜன பாதுகாமயினா, பாதுகாமயி கருணா, அப்போ கருணாமயி பாதுகா. ஆக பாதுகையே கருணை, அந்த கருணை என்ன ரட்சிக்கிட்டோம் அப்படிங்கிறார். அது எப்பேற்பட்டது அப்படின்னு கேட்டோம்னா, ஆபதத்து கல்பேஷு அதிகாரம் பஜதாம் பிதாமகானாம் அதிதெய்வதம் அப்படின்னார். எம்பெருமான் பராஸ்பரம், அவனை மேல ஒரு உயர்ந்த தெய்வம் இல்லை. அதுபோல பாதுகா இருக்காள, பாதுகா தேவியும் அதிக தெய்வதம், உயர்ந்த தெய்வம் அவள். யாருக்கெல்லாம் தெய்வம் அப்படின்ட்டா, யாரை யாரை தெய்வம்னு நாம் சொல்றோமோ அவளெல்லாம் விட உயர்ந்தவள். ஆபதத்து கல்பேஷு அதிகாரம் பஜதான் பிதாமகான். இப்போ பிரம்மா ருத்ரன் ஏகாதி ருத்ராதி இப்படி அதிகார புருஷாலெல்லாம் நிறைய இருக்கா. இப்பவே இன்னும் வரும் கல்பங்கள் ஒவ்வொரு கல்பத்திலேயே மாறுவான். பிரம்மா உள்பட கல்பத்து கல்பம் மாறிட்டு இருக்கான். இது மாதிரி பின்னாடி எவ்வளவோ கல்பங்கள் வரப்போறது. அதுல அதிகாரி புருஷால் எத்தனையோ பிரம்மாக்க பிரஜாபதிகள் நிறைய வரப்போறான். அவள்லாம் விட இந்த பாதுகா தேவி இருக்காள் அதி தெய்வதம், எல்லாருக்கும் தெய்வமாக இவ இருக்கா. அவளுக்கு என்ன அதிகாரம், சிருஷ்டிக்கிறதுக்கு அதிகாரம். அந்த அதிகாரம் யாரால கிடைக்கிறதுனா, பாதுகா தேவினால தான் கிடைக்கிறது. அவ தங்களுக்கு பிரம்ம பட்டம் வேணும் என்பதற்காக பாதுகா தேவியினிடத்துல பக்தி பண்றான்.
அவெல்லாம் எப்பேற்பட்டவன், பக்தி பண்ணி என்ற ஸ்தானத்துக்கு வந்தவாதான். பக்தியில ஆர்த்தோ ஜிஜாசு அர்த்தார்த்தி ஞானீஜ வரதர்ஷபா என்று பக்தர்களை நாலு வகையாக பிரிக்கின்ற காலத்துல ஐஸ்வர்யாத்திகளும் பக்தி பண்ணி ஐஸ்வர்யத்தை சம்பாதிச்சுக்கலாம். சிருஷ்டிக்கு அதிகாரத்தை சம்பாதிக்கிறது, பிரம்மாவா இருக்கிறதுங்கிறது பெரிய ஐஸ்வர்யம். அவன் தான் எல்லாருக்கும் முதல்வனா சிருஷ்டிகர்த்தாவா இருக்கான். அப்பேற்பட்ட ஐஸ்வர்யத்தை பெறுவதற்காக அவனும் பக்தி பண்றான். யார்கிட்ட பக்தி பண்றான்? பாதுகா தேவிகிட்ட பக்தி பண்றான். அப்படி ஆகினால இவ பின்னாடி உயர்ந்த அதிகாரத்தை பெறக்கூடிய நான்மகன் எல்லாரும் பாதுகா தேவிகிட்ட பக்தி பண்ணி அதன் மூலமாக கிடைக்கிறபடினால பாதுகா தேவி அதிதெய்வதம், தேவதைகளுக்கெல்லாம் மிக உயர்ந்தவள். இவள் பக்தி பண்றாளே, அவளுக்கு இஷ்ட பலத்தெல்லாம் கொடுப்பாளோவள் அப்படின்னு கேட்டா, கருணா காஜன பாதுகா மயினா. அவள் பாதுகா தேவி கருணா மூர்த்தியாக, கருணையே வடிவமாக அவள் இருக்க. ஆகினால பக்தியை பண்ணாலும் சரி, பிரபத்தியை பண்ணாலும் சரி, அவள் பலத்தை கொடுக்க தயாராக இருக்கிறாள். அந்த கருணா எந்த கருணை தெரியுமா பாதுகா தேவியா மாறி இருக்கிறது அப்படின்னு கேட்டா, கருணா எம்பெருமானுடைய கருணை, எம்பெருமான் பரமபுருஷனுடைய கருணையே இங்கே பாதுகாவடியமாக தேவதாகிறாள் அவள். ஆகினால பிரம்மாண்டத்துக்கு ஆதிபத்தியத்தை சம்பாதிச்சுக்கணும், அதுல சிரஷ்டாவா இருக்கணும் என்கிற எண்ணத்தோட பக்தி பண்றவாளுக்கு அதையும் கொடுக்கறான். பரவத வேணும் என்கிற எண்ணத்தோட பக்தியோ பிரபத்தியோ பண்ணுறவாளுக்கு அவளும் பாதுகையை பிரணாமம் பண்ணி பிரார்த்திச்சாலே அகில், பக்தி பண்ணினாலே அகில், அவர்களுக்கும் மும்முட்சுக்களுக்கு உயர்ந்த மோட்சரூபமான பலத்தையும் பாதுகா தேவி கொடுக்கிறான். ஆகினால ரங்கநாதனுடைய பாதுகையை சேவிப்பதற்கு அது என்ன பண்றதுன்னு கேட்டா, எதிர்காலத்துல பிரம்மபட்டத்தையே கொடுக்கக்கூடியது. ஆக அப்பேற்பட்ட பாதுகா தேவியானவர் அபிரட்சது, என்ன காப்பாற்றட்டும் என்று சுவாமி பாதுகா தேவியை அவர்களெல்லாம் எல்லா பலத்தையும் விரும்புறது மாதிரி தான் ஒரு பலத்தையும் விரும்பாது பாதுகா தேவியை பிரார்த்திக்கிறார் சுவாமி தேசியம். ஏன், பரமே காந்திகளுக்கு எதையும் கேட்டு பெற வேண்டியது இல்லை. ஐகமான பலம் அவர்களுக்கு தேவையா இருந்தால் ஆயுத ஆரோக்கியம் அர்த்தாம்ச போகாம்சை அனுஷங்கிகான் தசாதி தியாயினான் நித்தியம் அபவர்க பிரதோகரிகி என்று உயர்ந்த மோட்சமான பலத்தை கொடுக்கிற எம்பெருமான் இங்கு வாழ்கின்ற காலத்தில் அற்பமான பலங்களை கொடுக்காம போடுவோம்னா, அதனால ஆயுசு ஆரோக்கியம் இவைகளெல்லாம் அற்பமான பலங்கள், அதையும் அவன் கொடுக்கிறானான் அப்படினால அதை பரமே காந்திகள் எம்பெருமானத்தில் அதை பிரார்த்திக்க மாட்டான். அந்த முறையில் பாதுகா தேவி எப்பேற்பட்டவள், அவளை நான் சேவிக்கிறேன் அப்படின்னு இந்த பாசுரத்தினால சுவாமி தேசியன் அனுகிரகித்தார். துருவம் இந்திரிய நாகசிருங்கலாவா நிறையத்வார நிவாரணார்களாவா அனபாய பதாதி ரோஹிணீவா அமரங்கேஜ விஹார பாதுகேத்வம். துருவம் இந்திரிய நாகசிருங்கலாவா நிறையத்வார நிவாரணார்களாவா அனபாய பதாதிரோஹிணீவா மம ரங்கேஸ்வர விஹார பாதுகே ஸ்வம். பாதுகே, நீ எப்பேற்பட்டவள் அப்படின்னு கேட்டவனாக்க, இந்திரிய நாக சிருங்கலா, இந்திரியங்கள் இருக்க எம்பெருமான அடையணும்னா யோகங்கள் பக்தி பண்றவாளுக்கு கர்மயோகம் பண்ணி ஞான யோகங்கள் எல்லாம் பண்ணணும். இப்போ ஞான யோகம் பண்ணுற காலத்தில் நம்முடைய இந்திரியங்கள் எல்லாம் அடக்கணும். அப்படி அடக்கி உள்ளே இருக்க முடியாத ஜீவாத்மாவை அப்புறம் பரமாத்மாவை பார்க்கக்கூடிய சக்தியை அவர்கள் பெறணும். அப்போ இந்திரியங்களை அடக்கணும்னு சொன்னால் பாதுகா தேவி தியானம் பண்ணினா இந்திரியங்களை சுலபமாக அடக்க முடியும் என்று திருவள்ளம் போலும். துருவம் இந்திரிய நாகசிருங்கலாவா, இந்திரியங்களது எப்பேற்பட்டது அப்படின்னு கேட்டோம்னா ரொம்ப மத்தம், அதாவது மதம் பிடிச்ச யானை போன்றது. அதுலாம்
சஞ்சலம்பி மனக்கிருஷ்ண பிரமாசி பலவது திருடம் அப்படிங்கிற அர்ஜுனன். கண்ணா என்ன எல்லாம் உபதேசிக்கிற, இருந்தாலும் கூட மனசு அடக்கிறதுங்கிறது முடியாது. ஏன் ரொம்ப பொல்லாது, அதுக்கு இருக்கிற பலம் வேற ஒண்ணுக்கும் கிடையாது, அடக்கவே முடியாது அப்படிங்கிறார். அப்புறம் அத அடிக்கடி பழக்கத்தினால அடக்கணும், அப்புறம் வழி சொல்லி கொடுக்குறார் கண்ணா. அத மாதிரி அடக்க முடியாத இந்திரியங்கள் ஒவ்வொன்றுமே கண்ணு ஒண்ணு பார்க்க வேண்டாம்னா முதல்ல அதைத்தான் பார்க்கும். அதாவது ஒண்ணு கொண்டு வச்சா அதுல என்ன இருக்கணும்னு பார்த்துட்டு தான் அப்புறம் மேல காரியம் பார்ப்பான், ஏதோ வரா போறா அப்படின்னு இருக்காரு. ஆக கண்ணு எது எது கூடாது அதெல்லாம் பார்க்கும், காது எது எது கூடாது அதெல்லாம் கேட்கும், எது எது கூடாது அதெல்லாம் தொட்டு பார்க்கும். இப்படி இந்திரியங்கள் எல்லாம் அடக்கவே முடியாதவைகள். எப்படி ஆனால் யானையை அடக்கிறதுக்கு நல்ல இரும்பு செங்கிலி போட்டு கட்டிவிட்டு அப்பாடான்னு இருக்கானோ அத மாதிரி இரும்பு செங்கிலி போட்டு கட்டணும் நம்முடைய ஒவ்வொரு இந்திரியங்களையும். அதுக்கு பாதுகையை பிரார்த்தனை பண்ணா ஓரளவு இந்திரியங்களை அடைக்கிடலாம். ஏன் கேட்டா துருவம் இந்திரிய நாக சிருங்கலாவா, நம்முடைய புலங்களாகிற யானைகளுக்கு அது நல்ல இரும்பு செங்கிலி போன்றது, தெரிஞ்சா. அதனால பாதுகை உன்னை தியானம் பண்ணா பகவத் தியானம் பண்றது சௌகரியமா இருக்கு, தெரிஞ்சா. மனசெல்லாம் அடங்கி போடுது என்ன போல. அதனால நீ வந்து இந்திரியங்களை அடக்குவதற்கு உயர்ந்த சங்கிலியாக இருக்கிறாய் போகும் அப்படின்னா. நிறைய துவார நிவாரணார்களாவா, நிறைய துவார நிவாரணார்களாவா. நிறையம்னா பாவம், என்ன அந்த பாவத்தை அனுபவிக்கிட்டான நரகங்கள். இந்த நரகத்துக்கு போறதுக்கு ஒரு வழி இருக்கும், தெரிஞ்சா. அந்த வழியில நுழைஞ்சு விட்டா அப்புறம் மேல முடியாது, அவ்வளவுதான், நரகத்துல உள்ள வேண்டியதுதான். இந்த பாதையில என்ன பண்றது அப்படின்னு கேட்டா, நரகத்துக்கு போனா கோட்டை வாசல்லாம் அந்த காலத்துல, இப்பதான் சின்னத்துல எல்லாம் தரதுபடி கிடக்கு. அந்த காலத்துல கோட்டை வாசல மூடிட்டு அதுக்கு ஒரு தாழ்பால் இருக்கும், கனமா உழத்தடி மாதிரி. அதை தள்ளி விட்டாலும் ஒத்துணை உள்ள வர முடியாது. பயங்கர படையெடுத்தா அந்த காலத்துல அதை போடுவான், இந்த காலத்துல மேலால வந்துடுறான், அந்த காலத்துல ஏறி குதிச்சுதான் வரணும். அப்படி இருக்கு, தாப்பாடை போட்டுட்டா உள்ள வர முடியாது. அதுபோல தட்டுக்கிட்டு நிறையத்துக்கு நகரத்துக்குள்ள நுழைஞ்சிட்டு போறாளேங்கிறதுக்காக இந்த பாதுகாப்பு எதிரியால் எப்படி எப்படி இருக்கான்னு கேட்டாக்க, அதுக்கு ஒரு உழத்தடி மாதிரி இருக்கா. பெரிய நரகத்துக்கு போற கோட்டை வாசலுக்கு அதை திறக்க முடியாதபடி உழத்தடி போட்டுட்டா தட்டுக்கிட்டு கூட உத்தர நரகத்து பக்கம் எட்டி பார்க்க மாட்டான், இல்லையா. அதனால பாதுகாதேவி நீ எப்படி இருக்க, நரகத்வாரத்துக்குள்ள நல்லவர்கள் நுழையாமல் இருக்கும்படியாக அவர்களை தடுப்பதற்கு குளத்தடி போன்ற தாழ்பாளாக, பெரும் தாழ்பாளாக நீ இருக்கே பொருள்.